உலகம் நெருப்பு தமிழர் கனடா இமிகிரேஷன் ஜாப்ஸ் இதுல கன்சல்டன்ட் என்று ஐஆர்சிசி மெம்பர்ஷிப்ல உள்ளவங்க இருக்கிறாங்க, வெஸ் இமிகிரேஷன் லாயர்ஸ் இருக்கிறாங்க. இமிகிரேஷன் லாயர்ஸ் நம்ம பேசுறது இமிகிரேஷன் ஜாப்ஸ் பத்தி தான். இப்போ இதுல லாயர்ஸா இருக்கிறவங்க ஐஆர்சிசி மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து நம்ம இமிகிரேஷன் ஜாப்ஸ் நம்மளுடைய ஃபைல் அக்சஸ் பண்ண முடியும். அதே போல கன்சல்டண்டா இருக்கக்கூடியவங்க அவங்களும் ஐஆர்சிசி மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க இமிகிரேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க அவங்களும் நம்ம ஃபைலை அக்சஸ் பண்ண முடியும், அவங்களும் இமிகிரேஷன் ப்ராசஸ் செய்ய முடியும். மற்றபடி நான் இமிகிரேஷன் ப்ராசஸ் செய்ய முடியாது, எனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இப்போ இரண்டு வகைகளாக பிரிக்கலாம், ஒன்று கன்சல்டன்ட் மற்றொன்று லாயர். ரெண்டு பேருமே இமிகிரேஷன் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும். எக்ஸாம்ஸ்ல 8 பேண்ட் வரைக்கும் தேர்வு பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆண்டு ஒரு லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்றதுக்கு எனக்கு தெரிந்த வரையில $4,500 அவங்க அரசுக்கு கட்டணும். இதுதான் இப்ப இதுல கன்சல்டண்டாகவும் இருக்கிறாங்க, கன்சல்டண்டா மட்டும் இருக்கிறாங்க, லாயருக்கு படிக்காம கன்சல்டண்டா மட்டும் இருக்கிறாங்க. அதே போல லாயருக்கு படிச்சு அதுக்கப்புறம் இமிகிரேஷன் எக்ஸாம் எழுதி ரெண்டையுமே அதாவது மல்டிபிள் பர்சனா ஒரு நபர் இருக்கிறாங்க, லாயராகவும் இருக்கிறாங்க கன்சல்டண்டாகவும் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இப்ப அவங்க ஒரு மல்டிபிள் பர்சன் ரெண்டையுமே படிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப லாயருக்கே படிக்காம கன்சல்டன்ட் அவர் இமிகிரேஷன் எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு, லாயரா இருக்கிறவங்களும் இமிகிரேஷன் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே தகுதி இருக்கு, ரெண்டு பேருமே இமிகிரேஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரு கேண்டிடேட் வெளிநாட்டுல இருந்து ஒரு நிறுவனத்துக்கு எடுத்து அந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ண முடியும், இவர்களுக்கு தகுதி இருக்கு, அதுல மாற்றம் கருது. ஆனா இந்த இமிகிரேஷன் வேலை வாங்கி கொடுக்கின்றோம் என்று குறிப்பிட்டு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் திறந்து அந்த யூடியூப் சேனல்ல விளம்பரப்படுத்துறாங்க என்றால் அவர்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் தான். நேரடியாக சொல்றேன், அவர்கள் மிகப்பெரிய மோசடி செய்யக்கூடியவர்கள் தான். எந்த ஒரு இமிகிரேஷன் லாயரும் எந்த ஒரு இமிகிரேஷன் ஜாப்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய கன்சல்டன்ட் பேஸ்ட் லாயரும் இங்க யூடியூப் சேனல் தொடர்ந்து யூடியூப் சேனல்ல யாருமே பேசுறது கிடையாது. முதல் விடயம் யாரும் பேசுறது கிடையாது, ஏனென்றால் எல்லாருமே இங்க வந்து அதிகமான வேலை பொழுவில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க பார்க்கணும், அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். இங்க வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்பது இப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்பது இப்போ 2022 அவங்க ஏற்கனவே 2020 பேப்பர்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே கீப் கோயிங் ஆன் வெரி பிஸி. எந்த ஒரு கனடாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு லாயரும் யூடியூப் சேனல் நடத்தி யூடியூப் சேனல்ல சந்தேகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு லாயருக்கு இங்க ஒரு லாயரை சந்திக்கணும்னா $300 வரைக்கும் அப்பாயின்மெண்ட், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வேணா ஃப்ரீயா இருக்கலாம், அதுக்கப்புறம் $300 நீங்க பே பண்ணணும். அந்த லாயரை சந்திச்சு நீங்க ஒரு 15 அரை மணி நேரம் பேசுறதுக்கு இங்க காசு, அதாவது கையில காசு வாயில தோசை, இந்த கதை தான். இங்க போய் நான் சொத்து கொள்ள இல்லாம இருக்கிறேன் கஷ்டப்படுறேன் இந்த கதைக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. இதற்கான இதெல்லாம் நீங்க அங்க போய் அவர்கள்ட்ட பேசி கெஞ்செல்லாம் முடியாது, கூத்தடிக்க முடியாது, இதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் இங்க வந்து நீங்க அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பே பண்ணாதான் நீங்க போகவே முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா ஒரு கன்சல்டண்டா இருக்கிறவங்க அல்லது ஒரு லாயரா இருக்கிறவங்க தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அவங்க வந்து இதுல ஒரு சந்தேகங்களுக்கு எனக்கு கூப்பிடுங்க, எனக்கு ஒரு $50 கட்டுங்க, அதுவும் நீங்க வேற எங்கேயாவது நாங்க ஊர்ல இருந்தோம்னா சென்னை இன்னையில இருந்தோம்னா அங்கிட்ட எங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த இதுல கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? இது உண்மையிலேயே இது வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா என்றால் இது வியாபாரத்தினுடைய நோக்கம்தான். உங்களை எல்லாரையும் ஏமாத்துறாங்க, உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு 8th படித்தவன் என்கிட்ட ஒரு முறை கூப்பிடும் போது என்கிட்ட கேட்கிறான், அண்ணா நான் கனடாவுக்கு வந்தே தரணும், என்னுடைய ஆம்பிஷன் இதுதான், நான் வரணும், என்ன செய்யணும்னு கேட்டான். ஒரே வார்த்தை நான் சொன்னேன், செத்து நியாவே வந்தான் கனடாவுக்கு வர முடியாது, வேற எதுவும் நான் சொல்லணுமா என்று கேட்டேன். அப்ப அதுக்கு சொன்னா, ஆனா நான் ஒரு அங்கே கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்ட் லாயரமா கிட்ட கிட்டத்தட்ட நான் வந்து 5 பேசியிருக்கிறேன், 5 நான் பணம் கட்டியிருக்கிறேன் என்று சொன்னாரு. 5 பணம் கட்டியிருக்கிறேன், ஐயா நீங்க 5 பணம் கட்டுங்க இல்ல 50 பணம் கட்டுங்க, அது உங்களுடைய சொந்த விடயம். நீங்க ஏன் பணம் கட்டினீங்கன்னு எனக்கு தேவையில்லை, அது எனக்கு அவசியம் இல்லை. நான் எனது காணொலியுடைய வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன், நான் ஒரு சமூக ஆர்வலர், இது என்னுடைய கடமை, என்னுடைய சேவை, தமிழனுக்கு செய்யக்கூடிய சேவை. மற்றவர்களுடைய விடயங்களை நான் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் நீங்களா உங்களுக்கு உங்களுடைய தேவையை உங்களுடைய தேவைக்காக நீங்க பணத்தை கொடுக்குறீங்க, நீங்க 5 இன்னொரு 50 கூட உங்கள்ட்ட காசு இருக்கிற வரைக்கும் சந்தேகங்களுங்க, நான் உங்க வீட வித்தாவது சந்தேகம் வைக்கிறேங்க என்று குறிப்பிட்டேன். ஒரே வார்த்தையில சொல்லக்கூடிய விடயங்களுக்கு 5 அல்லது 10 வந்து அவங்களை அழைக்க வைக்க வேண்டியது, ஒவ்வொரு முறையும் $50 வசூலிக்க வேண்டியது, அது ஒரு முறை இருக்கு. 2வதாக
அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு 38,000 ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கிட்ட வசூலிச்சிருக்காங்க. அப்படி வசூலித்த அந்த குடும்பம் என்னிடம் கூப்பிட்டு அவங்க வந்து கண்ணீரால அழுதாங்க. அப்ப அதுல வந்து இப்ப எல்லாருடைய எனக்கு அழைக்கக்கூடியவர்களுடைய எல்லா எண்களையும் நான் சேமித்து வைப்பது வைக்கின்ற பழக்கம் இல்லை. அப்படின்னா நான் எத்தனை பேரை சேமித்து வைக்கிறேன்? அதற்கான வாய்ப்பும் இல்லை, நான் செய்வதும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் பல முறை அழைக்கின்ற போது அவர்களோடு அவர்களுடைய எண்ணெய் எங்கிட்ட இருக்கும்போது இவர்கள் தான் என்று தெரியும். அதுக்கப்புறம் ஒரு முறை சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் தெரியாது. அதனால அவங்க எனக்கு அழைத்து இது போல நாங்கள் 38,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு வந்து உள்ள வர சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னாங்க. அப்ப நான் சொல்லும்போது சொன்னேன், அதாவது முறையாக வருவதற்கு உங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கணும், இதெல்லாம் வழிமுறைகள் இருக்கு என்று சொல்லும்போது, இல்லையாண்ணா எங்ககிட்ட கேட்டாங்களே நாங்கள் காசு கட்டிட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது ஒரு பகல் கொள்ளை வழிப்பறி கொள்ளை. உங்ககிட்ட எந்த ஆவணங்களும் இல்லாம யாரோ ஒரு லாயர் இருக்கிறாங்க கனடாவிலேனா, லாயர்கிட்ட அட்வைஸ் வாங்குறதுக்காக ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, அது உங்களுடைய சொந்த விருப்பம், அது லாயர் வாங்கியிருக்கிறாங்க, அது அவங்களுடைய தொழில். ஆனால் இதுல எதையுமே சாத்தியம் இல்லை, இது எல்லாமே பொய்யானது என்று சொன்னேன். சொல்லும் போது, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே என்று சொன்னாங்க. அதனால இங்கே நான் எதற்கு சொல்கின்றேன் என்றால், இங்கே எனக்கு நெருக்கமான உறவுகள் கன்சல்டண்டா இருக்கிறாங்க, லாயர் வந்து நான் லாயர் கூட இங்கே யாருடைய அதிகமான என்ன பழக்கங்கள் இல்லை, கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐஆர்சிசி மெம்பர்ஷிப்ல உள்ளவங்க. ஏன் என்னுடைய நான் எப்பவுமே சொல்லக்கூடியது ஒரு சிறந்த மனிதர், ஒரு தலை சிறந்த மனிதர் மிஸ்டர் பால் என்னுடைய, எனக்கு அவர் தான் பண்ணார் $2,100. இப்ப நான் அதுக்கப்புறம் பல முறை கூட அவர்கிட்ட கூட பேசும்போது ஒரு 5 அப்ளிகேஷன் தரேன், 10 அப்ளிகேஷன் தரேன்னு சொல்லும் போது கூட அவர் மறுத்துட்டாரு. சாரி படி, இப்போதைக்கு நம்மகிட்ட எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூப்பிட்டாரு. இப்ப அதுவும் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு பையனுக்காக நான் ஒரு முயற்சித்து ஒரு பையனை மட்டும் எடுத்தேன். அவர் பிஆர் வாங்கிட்டு இப்போ ஊருக்கு திருமணத்துக்கு போயிருக்காரு. அவரும் மிஸ் பால் மூலமாக தான் வந்தவர். அவர் என்னுடைய முழுமையான சிபாரிசுல தான் வந்தார். இப்போ மிஸ்டர் பால் வந்து நல்ல மனுஷன், யாரையும் ஏமாற்ற மாட்டார். அவர்கிட்ட அவரை நம்பி 100,000 கோடி கூட கொடுக்கலாம், தவறே கிடையாது, 100,000 கோடி கூட கொடுக்கலாம். அவர் எந்த வித அவரு தனக்கு தேவை என்றால் ஒரு ஆளை எடுக்க போறேன் என்று குறிப்பிட்டா, அவர்கிட்ட வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்வாரு, ஒரு என்கிட்ட கேட்பாரு, இவரை நான் எடுக்கட்டுமா அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டுமா என்று கேட்பாரு. கேட்டு முடிச்ச உடனே ஒரு ரீட்டைனர் அக்ரிமெண்ட்ல நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் அனுப்புவாரு. அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும், எவ்வளவு கட்டணும், எவ்வளவு காசு, அதாவது கவர்மெண்ட் ஃபீ எவ்வளவு, அதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அதை எப்படி ரீஃபண்ட் பண்றது என்றதெல்லாம் குறிப்பிடப்பட்டு ஒரு ரீட்டைனர் அக்ரிமெண்ட் ஒன்று அனுப்புவார். அவர் யாரு, அவர் பேரு, அவருடைய முகவரி, அவருடைய லைசன்ஸ் நம்பர் எல்லாம் அனுப்புவாரு. அதுக்கப்புறம் அதை நீங்க கையெழுத்து போட்டுட்டு பண்ண உடனே முதல்ல ஒரு $2,000 வாங்குவார். இதுதான், அதுக்கப்புறம் தான் அது அடுத்த கட்ட வேலையே நடக்கும். இது இல்லாம ஒரு யூடியூப் சேனல் திறந்து இதுல சந்தேகம் சொல்றேன் அல்லது இதுல சந்தேகத்துக்கு நீங்க எனக்கு $50 கொடுங்க என்று குறிப்பிட்டால் அது ஒரு மிகப்பெரிய மோசடி தான். இப்ப வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க ஒரு அலுவலகத்தை திறந்து வைத்துக் கொண்டு ஒரு அலுவலகத்துக்குள்ள இருக்கும்போது அதில் வருபவர்களுக்கு நீங்க கன்சல்டன்ட் பண்றாங்க, அது நியாயமானதாக பார்க்கப்படுது. ஆனா இப்போ யூடியூப் சேனலினுடைய வாயிலாக என்ன செய்யறாங்கன்னா, யூடியூப் சேனல்ல இவங்க வந்து ஒரு விளம்பரம் படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லும் போது, கொத்தனார் வேலை செஞ்சவன், சித்தார் வேலை செஞ்சவன் எல்லாம் என்ன செய்யறான், கூப்பிடறான். அப்ப கூப்பிடுறதுக்கு முன்பு என்ன செய்யணும், அவன் ஒரு $50 கட்டணும். அப்ப $50 கட்டும் போது சராசரியா தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு 5,000 பேர் ஏமாந்தான் அப்படின்னா, ₹100 ஒரு $50 கட்டினான்னா, ஒரு ஆளுக்கு வந்து ₹1,500 ₹1,800 வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆச்சு? அப்ப அதற்கான முழுமையான வருமான வரி எங்கே கட்டப்படுது, அதற்கான அலுவலகம் எங்கே நடத்தப்படுது அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளையும் நாம எழுப்பலாம். ஆகவே இங்கே பார்க்கப்படுகின்ற போது, யாரு அதாவது நான் ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நடத்தினா, அது முற்றிலும் உங்களை ஏமாற்றுகின்ற நோக்கம் மட்டும்தான், உங்களிடமிருந்து எவ்வளவு பணங்களை வசூலிக்க முடியும் என்கின்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த விதமான நோக்கமும் இருக்காது. அதே போல நான் ஒரு லாயரா இருக்கிறேன், நான் யூடியூப் சேனல் வச்சு நடத்துறேன்னா, என்னுடைய நோக்கம் உங்களை ஏமாற்றுவது, உங்களை வந்து ஒட்டுமொத்தமாக ஓட்டாண்டியாக மாற்ற வேண்டியதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். அதனால் தயவு செய்து நான் குறிப்பிடுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, நான் சமூக வலைதளங்கள்ல நீண்ட ஆண்டுகளா பயணிக்கிறேன். இந்த நீண்ட ஆண்டுகளா பயணிக்கும் போது நான் யாருக்கிட்ட $50 வாங்கி, இல்ல ஒரு ₹5 வாங்கி, அல்லது ஒரு $500 வாங்கி இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்குதா, வாங்க உங்களுக்கு சந்தேகம் சொல்லித்தர்றேன் என்று குறிப்பிட்டு, இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால தயவு செய்து இது போன்ற விடயங்களை நம்ப வேண்டாம் என்றும், அதுபோல யூடியூப் சேனல் யாரெல்லாம் நடத்துறாங்க, நான் ஒரு கன்சல்டன்ட், நான் ஒரு லாயர் என்று குறிப்பிட்டு நடத்துறாங்களோ அவர்கள் எல்லாம் நேர்மையானவர்கள் அல்ல. யாரெல்லாம் நான் ஒரு லாயர், நான் ஒரு கன்சல்டன்ட் சொல்லி யூடியூப் சேனல் நடத்துறாங்களோ
அதெல்லாம் இங்கே யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ அதெல்லாம் வருமானம் ஈட்டக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறை மட்டும்தாங்க தவிர அது சமூகத்தினுடைய நோக்கத்துக்கானது அல்ல. அதனால வேலை வாய்ப்பு அப்படியெல்லாம் யாருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது. கனடாவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு 50 பேர் வேணும், அங்க ஒரு 100 பேர் வேணும் அப்படின்லாம் இங்க எங்க விதமான விளம்பரங்களும் படுத்துவதும் இல்லை. அதே போல இங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஆப்ஸ், லோக்கல் வெப்சைட்ஸ், இதன் மூலமாகத்தான் வேலை வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்படுது. அது வேலை வாய்ப்புகள் உள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்புகள் என்பது வேலை வாய்ப்புகளுக்கும் எடுக்கப்படுது. வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்களுக்குலாம் அந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதும் இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த நாட்டுல அகதிகளாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த நாட்டுல பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் ஹோல்டர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள் இருக்கிறாங்க, இந்த நாட்டுல கனடியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் இங்க வேலை செய்ய வேண்டும், இவர்களுக்கு தான் இங்க வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அரசுக்கு முன்னுரிமை இருக்கு. அதனால அரசு வந்து வெளிநாடுகள்ல இருந்து என்ன கட்டட வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி அதை இருக்காது. இங்க கட்டிட தொழில் வேலைகள்ல ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெளிநாடுகளில் இருந்து இப்ப மலேசியா சிங்கப்பூரை போன்று வெளிநாடுகளில் இருந்து கட்டிட தொழிலாளர்களை இறக்கி அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலோ அல்லது அதற்கான சட்ட திட்டங்களோ இங்கே உருவாக்கப்படவில்லை. இந்த கட்டிட தொழிலாளர்கள் என்று வருகின்ற போது ஐரோப்பா கண்டங்கள்ல இருந்து வரக்கூடியவங்க, ரெஃப்யூஜியில் இருக்கிறவங்க, இது போன்றவர்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றதே தவிர அனைவருக்கும் கொடுக்கப்படுவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே அரசினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகள் இதுதான். அதைத்தான் இங்கே நாம் செய்ய வேண்டுமே தவிர, நாம் ஒரு யூடியூப் சேனலை திறக்கிறதுனால எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து விட முடியும் என்கிற நோக்கமோ, அல்லது நான் வந்து லாயரா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுத்துருவேன் என்கிற நோக்கமோ அனைத்தும் என்பது இந்த யூடியூப் சேனல் வாயிலாக செல்லக்கூடியவைகள் அனைத்தும் பொய்யானதுதான். அதை நம்ப வேண்டாம். உங்களை அன்போடு நான் எச்சரிக்கிறேன். நீங்க என் மேல முடிந்தா வழக்கு கூட போடுங்க. நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அது எனக்கு வாழ்க்கை பச்சு சாப்பிட்ற மாதிரி தான். அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. ஆனா நான் எதற்காக இந்த ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன் என்றால், அதாவது இங்கே வேலை இருக்கின்றது என்று குறிப்பிட்டு எங்கேயோ ஒரு அலுவலகத்தை திறந்து, அதாவது ஒரு நிமிடத்திற்கு 2 நிமிடத்திற்கு பேசுவதற்கு எனக்கு இவ்வளவு தொகை வேண்டும் என்று குறிப்பிட்டு ஒவ்வொருவிடம் வசூலிப்பது, தகுதியான ஒரு நபரிடம் வசூலித்தால் கூட பரவாயில்ல. லாரி ஓட்டுறவன், கொத்தனார் வேலை செய்யறவன், சித்தார் வேலை செய்யறவன், குளத்து வேலை செய்யறவன், தினந்தோறும் வேலைக்கே போகாதவன், எல்லார்கிட்டையும் வளைச்சு காசுகளை வசூல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இதை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன். ஆகவே எந்த ஒரு இமிகிரேஷன் ஆபீஸ் வச்சு நடத்துறவங்களும் எந்த ஒரு லாயரும் தினம்தோறும் யூடியூப் சேனல்ல போட்டு யாரும் விளம்பரப்படுத்துவது இல்லை. அப்படி என்றால் இங்க இமிகிரேஷன் ஆபீஸ் இருந்துச்சுன்னா அதை விளம்பரப்படுத்தி அதன் வாயிலாக உங்ககிட்ட பணத்தை வசூலிச்சு வாடகை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆகவே தயவு செய்து இது போன்ற விடயங்களை நம்ப வேண்டாம். இமிகிரேஷன்ல இமிகிரேஷன் ஆபீசர் நான் தான், இமிகிரேஷன் கன்சல்டன்ட் நான் தான், இந்த இமிகிரேஷன் ஆபீஸினுடைய ஓனர் நான் தான் என்று குறிப்பிட்டு வீடியோ போட்டாலும் அது முற்றிலும் நம்ப, அது அவர் உண்மையான ஒரு நபரா இருப்பாரு, அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கும், அவர் லாயரா தான் இருப்பாரு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்னவென்றால் அவரால் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் வாங்கி கொடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஆணி அடிக்கிற வேலை கூட அவரால் வாங்கி தர முடியாது. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நான் சவால் விடுறேன், அப்படி யாராவது ஒரு கன்சல்டன்ட் இருந்தாங்கன்னா நீங்க என்கூட விவாதத்துக்கு வாங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 5000 பேர் கூட நான் வந்து உங்களுக்கு வாங்கி தரேன். 5000 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 5000 பேரை நான் உங்களுக்கு கொண்டு தர்றேன், நீங்க உங்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க. ஆகவே தயவு செய்து மற்றவர்களை மூளை செலவை செய்து அந்த வேலையை செய்யாதீங்க. அது ஒரு ஆரோக்கியமான சம்பளம் அல்ல. அதாவது கனடாவில் இங்க எவ்வளவு இடங்கள்ல பிச்சை எடுக்கிறாங்க, இன்டர்செக்ஷன்ல பிச்சை எடுக்கிறாங்க, டிராபிக்ல பிச்சை எடுக்கும்போது அவன் எவ்வளவு கண்ணியமாக பிச்சை எடுக்கிறான் தெரியுமா? பிச்சை எடுக்கும்போது நம்மளை வந்து தொடர்ந்து யாரும் வந்து ஏ போடியா காசு அப்படின்னு சொல்றதில்ல. அந்த குளிர்ல அவன் நடுங்கினாலும் அவன் பாட்டுக்கு ஒரு டிமார்டன்ஸ்ல காஃபி கப் வச்சுட்டு நிக்கிறான். அப்படி நிற்கும் போது நீங்களா இறக்கப்பட்டு யாராவது ஒரு 50 வண்டி 60 வண்டி வரும்போது அந்த இன்டர்செக்ஷன்ல நிற்கும் போது யாராவது ஒரு 5 டாலர் 10 டாலர் போடத்தானே வச்சுக்கிறாங்க. அதுவும் அவர்களுக்கு வருமானம் இருக்கு, அது கூட கௌரவமான ஒரு பிச்சை தான். ஆகவே பிச்சை எடுப்பதில் கூட கௌரவம் இருக்கு, அதில் கூட பிச்சைக்காரன் கூட மற்றவங்களை ஏமாற்றுவதில்லை. ஆனால் நான் வந்து இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன், பெரிய ஆபீஸ் வச்சு நடத்துறேன் என்று குறிப்பிட்டு பலரையும் ஏமாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடி. அதுவே மிகப்பெரிய ஒரு பகல் கொள்ளை தான். இது கனடா போன்ற நாடுகளில் நடக்க கூடாது. இது நடப்பது கனடிய அரசுக்கு எதிரானது என்பதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். ஆகவே தயவு செய்து இவர்களை போன்றவர்கள் எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் என்று இந்த காணொலியுடைய வாயிலாக அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.